ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோட் சாஃப்ட் நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து சூரப்பா கேஸ் அவசர வழக்காக எடுத்து வாதாடினாங்க, ஓகேங்களா? அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன ஏதுன்னு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீதிபதி வைத்தியநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பா மீது வழக்கு வந்து பதிவு பண்ணது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரூஃபே இருந்தாலும் நீங்கள் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் மேலே தவறு இருந்தாலும், சூரப்பா மேலே தவறு இருந்தாலும் அந்த விசாரணை குழு வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நீதி பர்டிகுலராக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் வந்து ஒரு வேலை அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமிஷன் என்னமோ நிறுவனது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், அவங்க மேலே வந்து என்ன கரப்ஷன் இருக்கா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த கமிஷனை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணிச்சு. ஆனால் அப்படி கான்ஸ்டியூட் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னா அது மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டைனிங் ஆர்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இவர் அவசர வழக்காக போடும்போது யாரெல்லாம் வந்து விசாரணை உள்படுத்தப்படும் சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாரு. அந்த லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டாக ஸ்டாக் வரும். என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரியர் கேஸில் வந்து கவர்னர் உள்ளே கொண்டே வரல. ஏன்னா அரியர் கேஸ் ஜியோவில் வந்து கவர்னர் கையெழுத்துப்பட்டிருந்தார், அவர் இது வரைக்குமே இதில் உள்ளே எழுதவே இல்லை. ஆனால் விசாரணையில் வந்து கவர்னர் எழுதியிருக்காங்க சூரப்பா விசாரணையில். அவர் பாருங்களேன், ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் அப்படிங்கிற பேரில் யார் யார் பேர்லாம் போட்டிருக்குன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி, சேர்பர்சன், சேர்பர்சன் யூனிவர்சிட்டி, பிரின்சிபல் செக்ரட்டரி, த ரெஜிஸ்ட்ரர், சான்சலர் அண்ட் இன்குவைரி ஆஃபீஸர். இவ்வளோ பேர்த்தும் பார்த்தீங்கன்னா வந்து சூரப்பா வந்து விசாரணை வலயத்தில் உள்ளே எழுத்திருக்காரு, உள்பட கவர்னர் வரைக்கும் உள்ளே எழுத்திருக்காரு, ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரப்பாவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேக் ஃபயராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் அவர் மேலே எடுக்காமல் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேபி அன்பழகன் பார்த்தீங்கன்னா அவர் மேலே செம்ம கோவத்தில் இருந்தார், நம்ம கவர்னர் மேலே நீங்கள் சூரப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கலாம் நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு அது தொடர்ந்து, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது கவர்னரே வந்து சூரப்பா உள்ளே எழுத்திருக்காரு. நான் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, நம்ம அரியர் கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு கோர்ட்டில், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூஜிசி, ஏஎஸ்டி, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணு பேர்த்திட்ட மட்டும் அஃபிடேட் தாக்கல் பண்ண சொன்னாங்க. ஏன் அந்த பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் தான் வந்து ஆல் பாஸ், அரியர் ஆல் பாஸ் வந்து கையெழுத்துப்பட்டிருக்காரு, ஏன் கவர்னர்கிட்டையும் கொஸ்டின் கேட்கல, ஏன் கவர்னர்கிட்டையும் வந்து அஃபிடேட் தாக்கல் பண்ண சொல்ல, அது கண்டுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் மைனஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது, ஓகேங்களா? இது நம்மளை கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அரியர் கேஸு சம்மந்தப்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேஷனல் நியூஸிலோட வரவே இல்லை. ஆனால் சூரப்பாவோட இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நேஷனல் நியூஸ்லேயும் வந்திருக்குது. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி கேட்டால் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா விசியாக இருக்கார் அண்ணாங்க சீட்டில், ஸோ இவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனோ எந்த ஒரு புகார் வந்துச்சோவோ இல்லை இவர் எதுவும் ஆக்ஷன் எடுத்தாவோ இது நேஷனல் நியூஸில் வருங்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட 8 மாதம் வாழ்க்கை போயிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரியர் ஆல் பாஸ் சொல்லி கேஸ் போட்டு இழுல இழுத்தாங்க. இதை பற்றி ஏன் நேஷனல் நியூஸில் வரவே இல்லை, அது ஒரு மெயின் பாயிண்ட், ஓகேங்களா? இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூரப்பா இந்த வழக்கை தொடுத்தது எதுக்குன்னு சொல்லி நிறைய தரப்பில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, 2-3 வைஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து பதவி நீடிச்சாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சூரப்பாக்கு வேணும்னு சொல்லி கேட்குறதுக்காக இந்த வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சூரப்பா மேலே அமைச்சிருக்கிற விசாரணை கமிஷன்லேருந்து எந்த ஒரு புகார் வந்தாலும் அது யூஸ்லெஸ் தான். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி வைத்தியநாதன் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் வந்து சூரப்பா மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவரை நேஷனல் நியூஸில் ப்ரொமோஷன் பண்ணது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேஷனல் நியூஸில் வந்த இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் விசியாக இருக்கார், செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பிஜேபியில் ஒன் ஆஃப் தி உறுப்பினராக இருக்கார், ஸோ அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நேஷனல் நியூஸில் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல நேஷனல் நியூஸில் வந்தது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வழி எல்லாமே நமக்கு தான் தெரியும், லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கிறோம். ஸோ உங்களோட கருத்து எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.